பிரபல சீரியல் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடிவடைய இருக்குது. எந்த சீரியல் எந்த டிவி சேனல் ஒளிபரப்பாயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தினம் தினம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வரோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். June 27, 2022 ஒளிபரப்பாக ஆரம்பித்த ஒரு சீரியல் தான் பொன்னி கேர் அஃப்ரானி சீரியல். கிட்டத்தட்ட ஒரு 500 எபிசோடுகளை இந்த சீரியல் கடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலைஞர் டிவியில் தான் இந்த சீரியலானது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. பிரீத்தி சஞ்சீவ், மனோகர் கிருஷ்ணன் மற்றும் அகிலா கிருஷ்ணன் போன்றவங்கள்லாம் லீட் ரோலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகா அவங்க தான் இந்த சீரியலை தயாரித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரியல் தான் இன்றைக்கி முடிய இருக்குது. கலைஞர் டிவியில் வந்துட்டு இருந்த சீரியல்கள்லேயே அதிக டிஆர்பி பெற்று முன்னிலையில் இருந்த சீரியல் தான் பொன்னி கேர் அஃப்ரானி சீரியல். அப்படி இருந்தும் சீரியலை முடிக்கிறது அப்படிங்கிறது கலைஞர் டிவி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். வழக்கமாக இந்த சீரியல் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். ஸோ ப்ரைம் டைமில் போயிட்டு இருந்த சீரியல் முடியறதுனால கூடிய விரைவிலேயே புது சீரியலை கலைஞர் டிவி லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து விஜய் டிவிலேயே பிரபலமான ஆங்கர் தான் பிரியங்கா. ஸோ அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஒரு எபிசோட ஆங்கரிங் பண்ண அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியாகியிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ரியாலிட்டி ஷோஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய ரியாலிட்டி ஷோஸை தொகுத்து வழங்கின பிரபலங்கள் பலருமே இப்போ சினிமாவில் நட்சத்திரங்களாக ஜொலிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் வந்த பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இப்போ முன்னணி ஆங்கராக இருக்க ஒருத்தங்க தான் பிரியங்கா. நம்ம இவங்கள சூப்பர் சிங்கர்லேருந்து நிறைய நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட சம்பள விவரம் தான் இப்போ வெளியாகியிருக்கு, முன்னணி வெப்சைட்டில் வெளியாகியிருந்தது. ஸோ இவங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒரு எபிசோடுக்கு 2 லட்சம் வரை சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சின்னத்திரை வெளித்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.